Hai, வணக்கம். Selamat sejahtera kawan-kawan. Apa khabar semua? Hai, Nirli, வணக்கம். Ellorum eppadi irukkeenga? Innikku naan enna recipe share panna porrena? Orange butter cake marble. Okay. Ippa namba porulkala paapom. Inga enna enna porulkal irukkenu? Nirli, inga vandu butter eduthu vechirukken. 250 gram butter. Seeni 200 gram. ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து கேக் ஃப்ளா எடுத்து வச்சுருக்கேன். கேக் ஃப்ளா வந்து 230 கிராம். இங்கே வந்து கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஆரஞ்சோட தோல் பாரட் பண்ணி சீவி வச்சுருக்கேங்க. ஆரஞ்ச் ஃப்ளேவர் எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே வந்து கொக்கோ ஒரு டேபிள் ஸ்பூனு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கலந்து இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூன், சாரி 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, இதுதான் பட்டர் மாபிள் ஆரஞ்ச் கேக்கோட பொருட்கள். இப்போ நம்ம செய்யும் முறை எப்படின்னு பார்ப்போம். கிணறு இப்போ நான் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூனு மாவுலேயே போட்டுக்க போகிறேன். நீங்களும் அந்த மாவுலேயே போட்டு சளிச்சிக்கிங்க. கிணறுகளே இப்போ வந்து பட்டரையும் சீனியும் முதல் ஃப்ளஃபியாக அடிச்சுக்கிறேன். கிணறுகளே இப்போ நான் வந்து பட்டரை போட்டுட்டேன். பட்டர் போட்டுட்டு சீனியும் கலந்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். கிணறுகளே நம்ம பட்டரும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீமி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து முட்டையை ஒன்று ஒன்றா போட்டுக்க போகிறேன். இங்கே நான் 5 முட்டை இருக்கு. நான் வந்து 4 முட்டை தான் சேர்த்துருக்கேன். இது முட்டை பெரிய முட்டைனால கடைசி முட்டையும் நான் போட்டு நல்லா அடிச்சுக்க போகிறேன். எல்லாம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடிச்சுக்கிங்க. கிண்டி இங்கே வந்து ஆரஞ்சு வந்து நான் தோல் திருவி வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் நம்ம போட்டுப்போம். இதை வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர் வச்சுருக்கோம். ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறோம். கிணறு
orange char edutu 2 tablespoon na ootikiren 2 tablespoon ootikiren orange juice flavor orange juice juice okay cake flower chicken milk Marbrio, mix panicina. Kennedy, en el tremendo móvil latino, me acuerdo. Tengo el crema palio en el otro, y palio, full cream milk. Ok, vamos a mixar el otro, de la calquico. Ok, vamos a vender, ready a chin, vamos a mix okay nengle na inge vande oru tablespoon cocoa eduthu vechiruken idla vande oru tablespoon thanni kalandhu na vechiruken inga ipo vande na paadi dough vande marble seethukava na paadi konja dough eduthukuren okay nengle ipo vande na inda coco carcho chidna en la dolo tigra uti nala mix panigno ma mix panito un gulta catre pirkne ok en el ling aparna en la mano la mix panichkina la mix panite ok en el ling aparna la pitera en el hilo la marisina நான் வந்து இக்கி இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் தட்டு பக்கட்ட பெரிய தட்டு இருக்குனா நீங்க பெரிய தட்டுல கூட போட்டுக்கலாம் வந்து இந்த கோகோ फ्लेவர் வந்து நான் நடுவுல போய் போட்டுக்க போறேன் வந்து இது மேல வந்து நான் இந்த கேக் டோ வந்து திருப்பியும் மேல போட்டு cover பண்ணிக்கறேன் சரி கேக் வெட்டும் போது பார்க்க அழகா இருக்கும் கேனிலே பாருங்க இந்த மாதிரி செஞ்சிட்டு நல்லா அப்படியே தட்டிக்கிங்க
நான் உள்ளே உள்ள ஏர் பாப்பன்ஸ் தான் வெளியாகணும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டோ போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கேக் மேலே ஒரு டிசைன் வரைய போகிறேன். இன்னைக்குலேயே நீங்கள் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிக்கில் வந்து ரொம்ப டிசைன் கொடுக்குறோம். கிணறுகளே இப்போ நான் வந்து இந்த கேக்கை வந்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணிவிட்டு கேக் வெந்தவுடனே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அவனோட சூடு வந்து நீங்கள் 160 சூட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் அவனு எவ்வளோ பெருசு உங்களோட அவனு பொறுத்து. அப்புறம் ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே இந்த கேக் வெந்துடும். கிணறுகளே கேக்கு வந்த பிறகு நம்ம பார்ப்போம். கிணறுகளே இப்போ நம்ம கேக்கு நல்லா வந்து ரெடியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு. இப்போ நான் அந்த கேக்கை ரெடியாக்கி பார்க்குறேன். கிணறுகளே இப்போ வந்து கேக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம இந்த கேக்கை நான் உங்கள்கிட்ட வெட்டி கட்டுறேன். பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கேக் இப்போ ரொம்ப சூடாக இருக்கு. கொஞ்சம் ஆறணும்னு வெட்டினீங்களா? கொஞ்சம் வெட்ட நல்லா இருக்கும். இதுதான் நம்ம ஆரஞ்சு பட்டர் கேக், மார்பிள் பட்டர் கேக். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஆரஞ்சு மார்பிள் பட்டர் கேக் எப்படி இருக்குன்னு. ஓகே நேர்களே, நான் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நேர்களே. கிணறுகளே இந்த கேக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். நீங்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.